வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா மோட்டோரோலாவோட 100 வாட் சவுண்ட் பார். இதை நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். அதாவது நான் இதுவரைக்கும் அன்பாக்ஸ் பண்ண சவுண்ட் பாரில் இது கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. கொஞ்சம் வந்து சொல்ல முடியாது, ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட்டு பட்ஜெட் ரேட்டில் வருது. கொடுக்கக்கூடிய காசை விட வேல்யூவான அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. இதில் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் என்ன ஒவ்வொரு விதமாக ஈர்த்துச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிச்சு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் இதில் அப்படி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆடியோ டெமோ காமிக்கிறேன். இது வந்து என்னுடைய 1.5 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பட்ஜெட் ரேட்டில் சவுண்ட் பார் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அதே அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதே டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாலும் சரி தான், புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இந்த சவுண்ட் பாரை பொறுத்த மட்டும் என்ன ஈர்த்த விஷயங்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்கிறத டெமோவே பண்ணி காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடித்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு கிளாஸ் டாப் தந்திருப்பாங்க. கிளாஸ் டாப்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், பளபளன்னு இருக்கும். இது வந்து ப்ரீமியத்தை தாண்டி வேறு லெவலில் போயிருக்காங்க, அல்ட்ரா ப்ரீமியம்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது 1.5 மாதத்துக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பளபளந்து பொலி கூட இருக்குது. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் டிசைன்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருந்தாங்க, பார்த்து பார்த்து பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி அதோட கிரில்லெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தனித்துவமாக தெரிய வந்துச்சு. அதாவது உங்களுக்கு தனித்துவமாக தெரியும் இப்போ பார்க்கும்போது, எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கிரில் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதோடய எட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ரவுண்டாக அப்படி கரெக்டாக அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சவுண்ட் பார் கூடவே உங்களுக்கு டால் டவுன் ஃபயரிங்காக சபூஃபர் தந்திருந்தாங்க. சபூஃபரோட மேட்சிங் உங்களுக்கு பக்காவாக இருந்துச்சு. அதாவது தியேட்டரில் போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நல்லா உணரவும் முடியாது, அந்தளவுக்கு தாறுமாறாக ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. இதை வந்து இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை, எந்த தியேட்டரில் போனாலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை என்னால் உணர முடியலை. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும். அதே மாதிரி சவுண்ட் பாரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட்டோரோலா பிராண்டிங், அதை பற்றி நான் பேசவும் வரல. இதுக்கப்புறம் மட்டும் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது மேக்ஸிமமாக உங்களுக்கு 100 வாட் அவுட்புட்டே தரக்கூடிய சவுண்ட் பார்னு சொல்லிட்டு. டெஸ்ட் பண்ணி பார்க்கல, உணரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா 120 வாட் சவுண்ட் பார் தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதாவது 120 வாட் ட்ரூ ஆர்எம்எஸ் அவுட்புட்டை கொடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 25 வாட்டில் ஃப்ரண்ட் ஃபயரிங்காக 2 டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டிரைவருமே உங்களுக்கு பேலன்ஸ்டாக ஈக்குவலாக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதனால அவுட்புட் உங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப துல்லியமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அணு அணுவாக வந்து நம்மளால் வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டியை வந்து உணர முடியுது. இது எல்லாத்துக்கும் மேலே இதிலே உங்களுக்கு இன்புல்ட்டாக டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் இருக்குது, ஆம்பிளிஃபையரும் இருக்குது. அதாவது மெயினான ஆப்ரேஷன் எல்லாமே இது ஹேண்டில் பண்ணிக்கும், தாறுமாறாக பண்ணுது. அதே மாதிரி சப்வூஃபரை பொறுத்த மட்டும் அது உங்களுக்கு 50 வாட் அவுட்புட் தருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் பேஸ் டிரைவர் தந்திருக்காங்க. அதாவது இந்த பட்ஜெட்டில் யாரும் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் தர மாட்டாங்க. மேபி உங்களுக்கு 4.something இல்லைனா 5, அதுக்கு மேலே உங்களுக்கு போகாது. இவங்க 6.5 இன்ச்சில் உங்களுக்கு பேஸ் டிரைவர் தந்திருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது 7000 ரூபாய் பட்ஜெட்டில் இது தரது பெரிய விஷயம். இதுக்கப்புறமாட்டு இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்திக்காங்க. 5.0ங்கிறது இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான வெர்ஷன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் நண்பா, அதாவது HDMI ஆர்க் போர்ட் தந்திருக்காங்க. அதாவது இந்த பட்ஜெட்டில் யாருமே ஆர்க் போர்ட் தர மாட்டாங்க, நார்மல் HDMI கொடுப்பாங்க. இதில் ஆர்க் தந்திருக்காங்க. அதை தாண்டி மீதி எவ்வளோ போர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் போர்ட், இதெல்லாமே நார்மல் சவுண்ட் பாரில் உங்களுக்கு வரும். இது ஆர்க்கு யூனிக்காக இருக்குது. இதுக்கப்புறமாட்டு ஃப்ரீக்குவென்சியை ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சீக்ரெட்டாக இவங்க வெளியே விடலை, தரமாக பண்ணியிருக்காங்க. அதை மோடை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தராங்க. ஸோ மோடெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது தனித்துவமாக அது வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. சோனி சவுண்ட் பார் கூட கம்பேர் பண்ணாலும், அது கூட கம்பேர் பண்ணாலும் இது கொஞ்சம் தரமாக தான் இருக்குது. அதாவது எப்படி ஃப்ரீக்குவென்சி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியலை. அந்த இன்ஜினியரிங் டீம் வந்து பயங்கரமாக இதில் உழைச்சிருக்காங்க. அது மட்டும் அந்த மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து புரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் ஸ்மார்ட் டிவி மூலிமா 4K மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஸ்மார்ட் டிவியில் இந்த சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தியேட்டரை விடவும் ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் உணர முடியும். தியேட்டர்லலாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா இன்னும் ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும். அது எல்லாமே ஆடியோ சிஸ்டத்தை அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் உணர முடியுது. அந்த வாய்ப்பை மோட்டோரோலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். டெமோ எப்படின்னா, நார்மல் டிவியில் வரக்கூடிய சவுண்டும் சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேட்கக்கூடிய சவுண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நீ டெமோ பாருங்கள்.
இனி டெமோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற டெமோ நார்மலாக டிவிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். டிவி தரக்கூடிய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் உங்களால் தான் இப்போ உணர முடிஞ்சிருக்கும். இனி நான் சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க, நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீக்கரில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் உணர முடியும். இப்போ பாருங்கள். டெமோ கேட்டிருப்பீங்க, அதாவது வித்தியாசங்கள் உங்களால் உணர்ந்திருக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாட்டு ஏதாவது உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் ஏதாவது கேட்ஜெட்டோட ரிவ்யூ போடணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. டெக் வீடியோஸ் என்னென்னாலும் சரி தான், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. டார்ச் லைட்டு வீடியோ முடிஞ்சிட்டுச்சு, நான் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும்போது அதை அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இது ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோ பண்ணேன். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தான ஒரு பொருள் வாங்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். அதாவது 5000 ரூபாய் 6000 ரூபாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த சவுண்ட் பாரை வாங்கலாம். என்னுடைய டபுள் சர்டிஃபிகேஷன் இது கொடுக்கல கொடுக்குறேன் நண்பா, நம்பி வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.